ஹை வியூவர்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற அர்னால்டு ரன்ரிங் பத்தி பாத்திரலாம். ஏற்கனவே நம்ம வந்து வீரர் ரன்ரிங் பத்தி பாத்துட்டு இருக்கோம். வீரர் ரன்ரிங் அது ஒரு சைட்ல இருக்கட்டும், இப்போ ஹர்னால்டு ரன்ரிங் பத்தி பாத்திரலாம். ஏன்னா பேசிக்கா வந்து நீங்க டிஃபால்ட்டா இருக்கிற ரன்ரிங்கையும் லைட்டிங்கு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வாங்க அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணனாலே ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். நான் ஒரு ஸ்டுடியோ லைட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஷேப்ஸில் போய் ரெக்டாங்குலர் எடுத்து ஆஸ் யூஸ்வல் எப்படி கிளியர் பண்ண மாதிரியே தான் ஸ்னாப் ஆன் பண்ணிருங்க. லெஃப்ட் வியூவில் இங்கிருந்து இந்த இடத்துல, அதாவது என்னோட சென்டர் பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்ம ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் லைன் தான். அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஸ்ப்ளைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ப்ளைனை வந்து கன்வெர்ட் எடிட்டபுள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு எல் டைப்ல கிடச்சிருச்சு. ஸ்டேஜ்னாலே இன்னைக்கு இந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கர்வ் மாதிரி தான் இருக்கணும். அந்த கர்வ் இருந்தால் தான் வந்து ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது அந்த ஷேடோ வந்து ஸ்மூத்தா விழுக்கும். இந்த வெர்டெக்ஸ், இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஃபில்லட் இருக்கு. ஃபில்லட்டை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டா ஃபில்லட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கர்வ் டைப்ல வரும். சப்போஸ் நீங்க இதுலயும் கொடுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணியும் ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தும் பண்ணலாம் நம்மளோட கன்வீனியன்ட பொறுத்து. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்துடுறேன், ஸ்ப்ளைன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஸ்டேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாடிஃபைல ஒரு மாடிஃபையர் இருக்கு, அது என்னன்னா எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர். மாடிஃபையர் கொடுத்து அமௌண்ட் வேல்யூ லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஷேடர் வந்து ஆட் பண்ணணும். ஷேடர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டர் எடுக்கணும்னு சொன்னோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து சாலிட் டீபாட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டீபாட் எடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு சென்டரில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது டீபாட் இல்லாமல் ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்பியரை ஜி டைரக்ஷனில் மேலே தூக்கிட்டு போய்க்கிறேன். ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னா ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக, ஏன்னா ஷேடோ விழுகும் போது நல்லா இருக்கு நீட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டேஜில் செட் பண்ணியிருக்கோம், எந்த லைட்டிங்கும் கிடையாது. இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். நான் வந்து என்ன சொன்னேன், இப்போ அர்னால்டு மெட்டீரியலை பற்றி பார்க்கலாம். அர்னால்டு கான்செப்ட் தான் டோட்டலாக, மெட்டீரியல் மட்டும் கிடையாது, லைட்டிங்கு ஸ்டாண்டர்ட் லைட்டிங்கு ஸ்டாண்டர்ட் கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தலாம். இதில் டோட்டலாக நீங்கள் வீரவையே மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டர் செட்டப் வந்து அர்னால்டில் தான் இருக்குதா, அப்படி அர்னால்டு செட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஷேடர்லாம் கொடுக்கணுங்கிறத பார்த்துடலாம். ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிடுங்க. ரெண்டர் செட்டப்க்கு F10 இல்லாட்டி இந்த கியர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டிபாட்டோட, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனவே வந்து ரெண்டர் செட்டப் வந்து, ரெண்டர் செட்டப்ல ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட். ஓகேங்களா? டார்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஷேடர் மோடு வந்து கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஸ்கேல் லைன் ரெண்டர் தான் இருக்கு. இதை வந்து அர்னால்டுன்னு ஒரு ஆப்ஷன் டிஃபால்ட் பிளக்இன் இருக்கு, அதாவது பழைய வெர்ஷன்ல இருக்காது. புது வெர்ஷன்ல வேணும்னா அந்த பிளக்இன் அர்னால்டு பிளக்இனை டவுன்லோட் பண்ணி போட்டீங்கனாலே போதும், ஆக்டிவேட் ஆயிரும். இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனவே வந்து ரெண்டர் செட்டப்ல இருக்க மெனு எல்லாமே வந்து அர்னால்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க நம்மளோட, அதாவது அவுட்புட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவுட்புட் சைஸுக்கு கீழே பாருங்க கஸ்டம் சைஸ்ன்னு இருக்கு. கஸ்டம் சைஸ் நான் கீழே வந்து ஹெச்டி சைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹெச்டியில் வந்து 720. சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து நீங்கள் வந்து ரெண்டர் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஹை கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சுன்னா 1080 வச்சும் கூட நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கணும் பார்த்துக்கலாம். லோ கான்ஃபிகரேஷனாக அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஃபுல் ஹெச்டி வச்சு ரெண்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1080 வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ரெண்டர் செட்டில் கீழே வாங்க அசைன் ரெண்டர்னு இருக்குது. அசைன் ரெண்டரில் ஆக்டிவ் ஷேடர் வந்து அர்னால்டு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்க. அர்னால்டு இருந்துச்சுன்னா ஓகே. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொடக்ஷன் 3.1 வீரியல் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி அர்னால்டு நான் செட் பண்ணிக்கிறேன். அர்னால்டு செட் பண்ணாதான் டோட்டலாக அர்னால்டோட இதுக்குள்ளே வரும். இப்போ பேசிக் ரெண்டர் செட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது லைட்டிங் செட் பண்ணிடலாம். லைட்டிங்க்கு நான் ஸ்டாண்டர்ட் லைட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் பேனலில் லைட்டிங் வந்துடுங்க. லைட்டிங்கில் அர்னால்டு இருக்குது, அர்னால்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அர்னால்டில் பாருங்கள் அர்னால்டு லைட்டுன்னு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த லைட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனவே அர்னால்டு லைட்டோட பராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் வந்து நிறையா லைட்டோட ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அதாவது ஷேப்ஸ்ங்கிறது நான் எதை சொல்றேன்னா டைப்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த லைட்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ்ல கீழே பாருங்க டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து இந்த லிஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்றேன். லிஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க பாயிண்ட் லைட், டைரக்ட் லைட், ஸ்பாட், ஸ்குவாடு, டிஸ்லைட்டு, சிலிண்டர், ஸ்கைடும், போட்டோமெட்ரிக், மிஸ்லைட்டுங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா லைட்டையுமே வந்து ஒன்னு ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஸ்குவாடு இந்த லைட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்குவாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் லைட் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் வந்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரெட் எதுக்குன்னா, அதாவது அந்த ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் லைட்ல இருந்து வர அந்த எமிட்டர்ஸோட வேல்யூ தான், கால்குலேஷனை தான் வந்து ஸ்ப்ரெட்ங்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்னதா ஒரு டார்ச் லைட் நீங்க அடிக்கிறீங்கன்னா அந்த லைட்டோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் போகும், நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாது. அதுவே பெருசா ஏதாச்சும் ஒரு லைட் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே கவர் ஆகுது பாத்தீங்களா, ஒய்டாங்கிளா கவர் ஆகுறது, டெலிஸ்கோப்பாக கவர் ஆகுறது, அந்த ரெண்டு கான்செப்ட் கவர்தான் வந்து ஸ்ப்ரெட்டுங்கிற ஆப்ஷனு. இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டை வந்து செட் பண்ணிடலாம். ஸ்டேஜில் லைட்டை செட் பண்ணுறதுக்கு எப்பயுமே பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு செட் பண்ணாதீங்க, ஃபோர் வியூ போயிருங்க. ஓகேவா, ஃபோர் வியூவில் நான் லைட் செட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் வியூ எடுத்துக்கிறேன். லெஃப்ட் வியூ எடுத்துக்கலாமா, லைட்டு இங்கிருந்து வருது. ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் இங்கிருந்து, ஓகேங்களா, இங்கிருந்து அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம டீ பாட்டுக்கு வர மாதிரி வச்சிடறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் ஒரு தாட்டி நீங்க லைட் செட் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா தான் அந்த லைட்டை விட்டு வெளியே வருவீங்க. அப்படி இல்லாட்டி கண்டினியூஸா லைட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்து லார்ஜ் பண்ணிடுறேன். இப்ப இங்க பாருங்க, இங்க லைட் இருக்கு. அந்த லைட்டோட டார்கெட் வந்து டீபாட் கிட்ட வச்சிருக்கேன். இப்ப லைட்டை நீங்க எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். லைட்டை மூவ் பண்ணீங்கன்னா டார்கெட் வந்து மூவ் ஆகாது, ஓகேங்களா. அதுவே டார்கெட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லைட்டை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். மெயின் மெனுக்கு கீழே பாருங்க, லிஸ்ட் இருக்கு. இதுல லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டை செலக்ட் பண்ணிட்டேன்னா ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட், ஷேப் ஆப்ஜெக்ட் எதுவுமே செலக்ட் ஆகாது, லைட் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்ப லைட்டோட டார்கெட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்ப டார்கெட் மூவ் பண்ணா எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டையுமே அட் அ டைம்ல மூவ் ஆகணும்னா ரெண்டையுமே செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த லைட்டோட சைஸ் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா லைட்டை செலக்ட் பண்ணுங்க. டார்கெட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட பேராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் காட்டாது. லைட்டை செலக்ட் பண்ணா மட்டும்தான் பேராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் டிஸ்பிளே ஆகும். லைட்டை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிருங்க. மாடிஃபைல டிஃபால்ட்டா இந்த லைட்டுக்கான வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் ஆன்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறத தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைட்டோட டார்கெட் வேணுமா வேண்டாமாங்கிறது. ஏன் இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க நாலு லைட் வச்சிருப்பீங்க. சப்போஸ் அந்த இடத்துல இந்த லைட் தேவைப்படாது, அதாவது ரெண்டு கேமரா வச்சு ரெண்டரிங் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேமரால இந்த லைட் தேவைப்படும், செகண்ட் கேமரால இந்த லைட் தேவைப்படாது. அந்த டைம்ல இந்த லைட் வந்து டெலீட் பண்ண முடியாது, அதனால ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் வந்து அந்த டைம்ல ரெண்டரிங் எடுக்கும்போது எனபிளா இருக்காது. அதுவே ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எனபிள் ஆயிரும். டெலிட் பண்ணுங்கிற ஒரு அவசியமே இருக்காது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஆப்ஷனு, அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது டார்கெட். அதே மாதிரி தான் டார்கெட்டிங் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது டார்கெட் வேல்யூ, இந்த லைட் வந்து எந்த இடத்த டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. அதுக்கு கீழே வாங்க ஷேப்ஸ். ஷேப்ஸ்ங்கிறது வந்து லைட்டோட ஷேப்ஸ் தான், டார்கெட்டோட ஷேப்ஸ் கிடையாது. லைட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன ஷேப்ஸ் வேணும் அப்படிங்கிறது, இதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கு. இந்த ஷேப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்தது ஸ்ப்ரெட். லைட் வந்து அந்த லைட்டோட ஃபோக்கஸ் வந்து எவ்வளவு இடத்துல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது, கொஞ்சம் நிறைய இடத்துல வேணுமா இல்ல கம்மியான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணா போதுமா அப்படிங்கிறது டார்கெட் மாதிரி தான். அதுக்கடுத்தது ஸ்குவாடு. எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து இது பிளைன் லைட்டுங்கிறதுனால டூ டி டைப்ல தான் இருக்கு. லைட்டோட வித் அண்ட் ஹைட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சாஃப்ட் எஜ். லைட்டு நார்மலா ஃபோக்கஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட எஜ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். அந்த எஜ் ஷார்ப்பா இருக்கணுமா இல்ல ஸ்மூத்தா இருக்கணுமாங்கிறதா வந்து இந்த ஷார்ப் எஜ் வேல்யூ. நீங்க ஷார்ப் எஜ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அந்த எஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா விழுகும். இப்போ லைட்டிங் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விசுவலா ஒரு இமேஜ் வந்து அவுட்புட் எடுத்து பார்த்தரலாம். அவுட்புட் எடுத்து பார்க்கணும்னா கேமரா செட் பண்ணணும். கேமராக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கமாண்ட் பேனல்ல கேமரா போய்க்கிறேன். கேமரால பாருங்க அர்னால்டுல வந்து நாலு கேமரா கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா. இந்த கேமராவோட யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட்ல பிசிக்கல் கேமரா கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ பிசிக்கல் கேமரா வந்து லெஃப்ட் வியூ போயிடறேன். லெஃப்ட் வியூல இங்கிருந்து நம்ம ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணி கேமரா செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேமரா செட் பண்ணிட்டேன். இப்போ சி பிரஸ் பண்ணி கேமரா வியூ போயிடலாம். இப்போ லெப்ட் சைட்ல ஆர்பிட் கேமரா இருக்கு. ஆர்பிட் கேமரா எடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சேஃப் ஏரியா செட் பண்றதுக்கு
ஷிஃப்ட் பிளஸ் எஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து நம்மளோட அவுட்புட் பிக்சர் எந்த சைஸில் இருக்குது, ஸ்டேஜை கவர் பண்ணுதா கவர் பண்ணலையாங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஆர்பிட் கேமரா வந்து லைட்டாக அலைன் பண்ணுங்கள், ஸ்டேஜ் பாருங்கள் கார்னரில் தெரியுது. அதனால நான் ஸ்டேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸ்டேஜை செலக்ட் பண்ணேன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருக்கேன், ஆல் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பராமீட்டர்ஸ் வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டேஜை லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ கேமரா லைட்டிங்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ மெட்டீரியல் மட்டும்தான் பேலன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எடிட்டார் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது காம்பாக்ட் மெட்டீரியல் எடிட்டாரை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த காம்பாக்ட் மெட்டீரியல் எடிட்டாரும் ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டாரும் பற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க்ல போட்டிருக்க எல்லா டுட்டோரியலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டுட்டோரியலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் அதில் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ மெட்டீரியலுக்கு ஒரு மெட்டீரியல் ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேப்பு மெட்டீரியல்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுனால மெட்டீரியலுக்குள்ளே போயிடலாம். மெட்டீரியலில் அர்னால்டுக்குள்ளே போயிடுறேன். அர்னால்டுலேயே பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நான் சர்ஃபேஸ் போயிடுறேன். சர்ஃபேஸில் வந்து கார் பெயிண்டிங்காக லேம்பட்டா இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நம்ம மெட்டீரியல் ஸ்லாட்னா ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸ் தான் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பராமீட்டர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சேஞ்ச் பண்ண நம்மளோட மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக வந்து நான் ஆப்ஜெக்டை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை வந்து அசைன் பண்ணிடுறேன். நார்மலாக கிளிக் பண்ணாலே போதும் அந்த மெட்டீரியல் வந்து அசைன் ஆயிரும். இப்போ இந்த மெட்டீரியலோட பராமீட்டர்ஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் ரைட் சைடில் வந்து அதோட பராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இதெல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். எவ்வளோ டேக் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ டேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெட்டீரியல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் சேஞ்ச் ஆகும். பேசிக்கில் இருந்தே நம்ம போகலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கிளிக் பண்ணுங்கள். பேஸில் வந்து பேஸ் கலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ் கலருங்கிறது எதுன்னா நம்மளோட இந்த ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். மெட்டீரியலோட கலர் சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் கலர் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு இப்போ இந்த ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதே ஷேடரில் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ வேணும் அப்படின்னா மெட்டீரியலில் வேல்யூ இருக்குது பாருங்கள் பாயிண்ட். இப்போ நான் இது ஜீரோ வைக்கிறேன். ஜீரோ வைக்கும்போது ரொம்ப டார்க் போகும், ஏன்னா பிளாக்குங்கிற மாதிரி போகும். அதனால பாயிண்ட் ஒன்று வைக்கிறேன். ஒன்று வைக்கும்போது டார்க் ப்ளூ செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது வெறும் ஒன்று வைக்கிறேன், ப்யூர் ப்ளூங்கிற மாதிரி வந்துச்சு, ஒயிட்டிஸ் ப்ளூ மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட்டுங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, அதாவது டிண்ட் கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ரஃப்னஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரஃப்னஸ் எது கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளோட கலரோட ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணுமாங்கிறது தான். இப்போ ஜீரோ ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது. இப்போ ஒன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒன் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப அதாவது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும். ஜீரோவே வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இது தேவையில்லை. அதுக்கடுத்தது ஸ்பெக்குலார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன்ஸ், இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கொடுக்க முடியும். இப்போ ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜென்ரலுக்கு முன்னாடி இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கலர் வந்து ப்யூர் ஒயிட் இருக்குது. ப்யூர் ஒயிட் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை வந்து டார்க் வைக்கிறேன். டார்க் வைக்கும்போது பாருங்கள் அந்த ரிஃப்ளெக்ட் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா ஸ்பெக்குலர் வந்து நீங்கள் லைட்டின் அதாவது ஆஃப் ஒயிட்டு இல்லை ப்யூர் ஒயிட்டுங்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக செட் ஆயிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜீரோன்னு கொடுக்குறேன், ரிஃப்ளெக்ஷன் வந்து டோட்டலாக கம்மி ஆயிரும். ஒரு 0.5 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளோட ஷார்ப்னஸ் தான் வந்து அதாவது ரிஃப்ளெக்டோட ஷார்ப்னஸ் கொடுக்குறக்காக இது. அதுவே மேட் ஃபினிஷிங் மாதிரி வரணும், அதாவது ரிஃப்ளெக்ட் வந்து ஃபெதர் மாதிரி வரணும் அப்படின்னா ரஃப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரஃப்னஸ் வேல்யூ வந்து கம்மி பண்ணுங்கள். இப்போ ஒன்றுங்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஃபெதர் ஆயிரும். 0.5ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும். இங்கே நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகிறது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டர் கொடுக்குறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரெண்டர் செட் அளவு ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன்.
இப்ப பாருங்க, நான் ஒரு லெப்ட் சைட்ல ஒரே ஒரு லைட் வச்சிருக்கனால லைட்டா தான் வந்து எனக்கு லைட் வருது. ஏன்னா லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். என்னைக்குமே லோ லைட்டா இருந்துச்சுன்னா, ஏன்னா ரூம்ஸ் ஃபுல்லாவே வந்து பிளாக்கா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. அதனால ஒரு ரெண்டு மூணு லைட் வந்து ஸ்டுடியோ லைட்டுக்காக செட் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு லைட்டா நம்ம செட் பண்ணும் போது அதோட ரிசல்ட் வந்து எக்ஸாக்டா கொடுக்க முடியும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை வந்து ஆக்டிவ் சென்டராகவே இருக்கணும். நான் போய் இந்த இடத்துல செக் பண்ணிட்டு ரெண்டரை கொடுக்கும் போது ஓவர் டைம் சேஞ்ச் ஆகும். ரெண்டர் செட்டப்ல இந்த கேமரா பிசிக்கல் கேமரா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன்னா நான் எந்த வியூ போனாலும் வியூ ரெண்டரிங் பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கும். இப்ப இந்த இதுல இருந்து நான் ரெண்டர் கொடுத்தாலும் கேமரா எங்க இருக்குதோ லாக் பண்ண இடத்துலதான் பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆகும். அதனாலதான் நான் வியூ டு ரெண்டர் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்ப இது எங்கேயா இருக்கட்டும். இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டை செலக்ட் பண்ணிட்டு லைட்டோட இன்டென்சிட்டி கொடுக்கறதுக்கு கீழே வந்தீங்கன்னா இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஃபால்ட்டா வந்து இன்டென்சிட்டி ஒன்றுன்னு இருக்கு. இன்டென்சிட்டிக்கும் எக்ஸ்போசருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்போசர் வந்து நான் 9 வச்சுக்கிறேன். எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஆகிற மாதிரி காட்டும். அதுவே இன்டென்சிட்டிங்கும் போது அந்த லைட்டோட டீட்டெயில் வந்து கொஞ்சம் நல்லா காட்டும். ஆப்ஜெக்ட்டுக்கு லைட் பண்ணும்போது டீட்டெயில் வந்து நல்லா காட்டும். அதனால எக்ஸ்போசர் வந்து நிறைய கொடுங்க. இன்டென்சிட்டி ஓரளவுக்கு மீடியமாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவுட்புட்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டேஜ் வந்து நான் வேற ஒரு மெட்டீரியல் ஷேடர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் எடிட்டாரில் இதவே வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்சி எழுதிங்கனாலே போதும், உங்க காப்பி வந்துடும். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை அசைன் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியலோட கலர் வந்து பேசிக் கலர் வந்து நான் பியூர் ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். சாரி, இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது வந்துடும். இதோட பேஸ் கலர் வந்து பியூர் ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அசைன் பண்ணியிருக்குது ஏற்கனவே. இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிட்டு லைட்டோட வித் அண்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைட்டை பாருங்க, நான் ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஏன்னா டார்கெட் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ காப்பி கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு லைட் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு செட் பண்ணிட்டோம். இதே லைட்டை டாப்பில ஒன்று செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ ஃப்ரண்ட்ல வந்து லைட் இல்லை. ஓகேங்களா, ஃப்ரண்ட்ல லைட் இருக்கிற மாதிரி இப்போ டாப் லைட்டை டிராக் பண்ணி ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு ஃபோக்கஸ் இங்க கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து இந்த லைட்டா ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி கேமராவுக்கு மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வந்து பிரைட்டா இருக்கும். அதனால எக்ஸ்போசர் வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்கேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா, எக்ஸ்போசர் கொடுக்கும்போது ரொம்ப பிரைட்னஸா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்போசர் வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 12 வச்சுக்கிறேன். 12ங்கிறது இது 13 வச்சுக்கலாம். ஏன்னா 13 மாதிரியே எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணுங்க. டாப்லேயும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 13 கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க நல்லா பிரைட்னஸா இருக்கு. இப்போ கேமராவை லைட்டா ஃப்ரண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேமராவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன். இப்ப ரெண்டர் கொடுக்குறேன். ஆக்டிவ் சென்டர்ல போய் லைட்டா கேமராவை ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டிங் செட் பண்ணிட்டீங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எக்ஸ்போசர் வேல்யூவையும் இன்டென்சிட்டி வேல்யூவையும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எக்ஸ்போசர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லைட் ரொம்ப பிரைட் ஆகும். அந்த பிரைட்டை கண்ட்ரோல் பண்ணி டீடைல் கொடுக்கணும்னா இன்டென்சிட்டி வேல்யூ பிரைட் எக்ஸ்போசரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவலா உங்களுக்கு வந்து லைட் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரிசல்ட்டே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறங்க என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியல் ரிச்சார் தான் போயணும். மெட்டீரியல் ஓபன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம்னா ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். அதனால ஆப்ஜெக்டோட மெட்டீரியல செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட் மெட்டீரியல டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த பேஸ் செலக்ட் பண்ணிக்கனாலே ப்ளூ கலர் இருக்குங்களா. இப்போ ப்ளூ கலருக்கு ரிஃப்ளெக்ட் கொடுக்கணும். ஸ்பெக்குலர் இருக்கு பாத்தீங்களா, இதோட கலர் வந்து டார்க் வைக்காதீங்க. டார்க் வச்சிங்கன்னா ரொம்ப இதா போகும். அதனால லைட் வச்சா தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா டீட்டெயிலா விழுகும். ஃபர்ஸ்ட் கலர் வந்து பியூர் ஒயிட் செட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல்ல வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த வேல்யூ வந்து நான் 1 கொடுக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து நம்மளுக்கு தெரியும். இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்களா லைட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே வேல்யூ வந்து நான் ரொம்ப கம்மி பண்றேன். கம்மி பண்ணும் போதே பாருங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல இருந்து வெளியே வந்துருச்சு. எனக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த வேல்யூ வந்து
ஒன்னுலதான் இருக்கணும் அப்படிங்கறது. ஆனா இந்த ரிஃப்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதாவது ஃபெதர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எனக்கு நல்லா ஷார்ப்பா அந்த ரிஃப்ளக்ஷன் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ரஃப்னஸ், அதுக்கு பக்கத்துல இருக்க ரஃப்னஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரஃப்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரிஃப்ளக்ஷனே தெரியாது. அதுவே ஜீரோல வைங்க, ஜீரோல வைக்கும்போது நல்லா கிளியர் எட்ஜ், கிளியர் ரிஃப்ளக்ஷன் வந்து தெரியும். அதனால ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நாலு லைட் செட் பண்ணிருக்கோம், அந்த நாலு லைட்டோட ரிஃப்ளக்ஷன் தெரிஞ்சு ஆப்ஜெக்ட் ரொம்ப அவுட் புட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரிதான் வந்து அவுட் புட் வந்து நம்ம ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். இது இல்லாம நான் பேக்ரவுண்ட்ல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்டுக்கும் வந்து ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஆனா இந்த டைம் பேக்ரவுண்டுக்கு வந்து நான் ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ளோர் மேட்டு ஃப்ளோர் ஃபினிஷிங் தான் கொடுப்போம், அதனால ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து பியூர் ஒயிட் கொடுத்துருங்க. பியூர் ஒயிட்டுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஜென்ரல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட்லயும் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஃபெதர் ஆகிற மாதிரி வேணும், எனக்கு ஷார்ப்னஸ் வேண்டான்னா ரஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது ரொம்ப ரஃப்னஸ் வேணும், லைட்டாக ரஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனால் அதே ரிஃப்ளெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெதராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அர்னால்டில் வந்து டெக்சரிங் மெட்டீரியல் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடு. ஆனால் இதில் இன்னும் நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம இதுல வந்து கிரைன்ஸ் வந்து நிறைய விழுகுது, அதாவது ஷேடோவோட கிரைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், லைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. லைட்டிங்ல தான் வேலையே இருக்கு, ஏதாச்சும் ஒரு லைட்டு, நான் லெஃப்ட் சைடில் இருக்க லைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட், சாரி ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. லெஃப்ட் வரும்போது இந்த இடம் எல்லாமே வந்து அந்த கிரைன்னஸ் இருக்குது. இந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த லைட்லேயே கீழே வந்தீங்கன்னா ரெண்டர்னு ஒரு ரெண்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டரிங் ஆப்ஷன்ல வந்து சாம்பிள்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த சாம்பிள்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சாம்பிள்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் சாம்பிள்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 16 கொடுக்குறேன், இந்த சைடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நல்லா ஷேடோ வந்து நல்லா டீட்டெயிலாகவும் விழுகும், அதே டைம்ல நாய்ஸ் ரொம்பவும் ரெடியூஸ் ஆயிருக்கும். அதனால ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இதே அர்னால்டு ரெண்டரிங்ல பாத்தீங்கன்னா உனியர் கான்செப்ட்ல நான் சொல்றேன், இதுல இருந்து மிஸ் ஆன சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்றேன், அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. பிளக்இன் இல்லாம டிஃபால்ட்டா இருக்கிற ரெண்டர் இன்ஜின்லே பெஸ்ட் அவுட்புட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.